ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ ஜென்ரேஷன் தமிழ். இன்றைக்கு வீடியோவில் வெஸ்டிஜ் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெஸ்டிஜ் பிஸ்னஸை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வெஸ்டிஜ் பிஸ்னஸ்னால் என்ன, அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெஸ்டிஜ் பிஸ்னஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எம்எல்எம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எம்எல்எம் அப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அல்லது பிரமிட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறது மூலமாக உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு பேர் டைரக்ட் செல்லிங் அல்லது சிங்கிள் லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்னொரு ஆளை சேர்த்து விடுறது மூலமாகவும் உங்களுக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க இன்னொருத்தங்களை சேர்த்து விடுவாங்க, அவங்க மறுபடியும் இன்னொருத்தங்களை சேர்த்து விடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களாக சேர்த்து விடுறது மூலமாக அந்த கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸை நிறைய பேர்கிட்ட கொண்டு போக முடியும். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மெத்தடில் தான் வெஸ்டிஜ் அப்படின்ற கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி 2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதலாவதாக அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டிஜ் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக இவங்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும். கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு அவங்க பொருட்களை நீங்கள் வாங்குற மாதிரி வரும். ஆனால் அதுவே ஆம்வே, சேஃப் ஷாப் மாதிரியான மற்ற எம்எல்எம் கம்பெனிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுனா ஸ்டார்டிங்லேயே 10,000 ரூபாய்க்கு நீங்கள் அவங்க ப்ராடக்ட்ஸை வாங்கணும். இரண்டாவது, ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். இவங்க கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டை உங்களுக்கு அவங்களே செமினார்ஸ் அண்ட் அவங்களோட ஆப்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பிஸ்னஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக சக்ஸஸ் ரேட். மற்ற எல்லா பிஸ்னஸை விட எம்எல்எம் பிஸ்னஸில் சக்ஸஸ் ரேட் கம்மின்னே சொல்லலாம். ஜான் எம் டெய்லர் அப்படின்றவர் 15 வருஷமாக ரிசர்ச் பண்ணி எம்எல்எம் பிஸ்னஸில் சக்ஸஸ் ரேட் வெறும் 0.04% தான் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 99.96% பேர் இந்த பிஸ்னஸில் தோர்த்து தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக ஓவர் ப்ரைஸ்டு ப்ராடக்ட். மற்ற எல்லா எம்எல்எம் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது வெஸ்டிஜோட பொருட்கள் விலை குறைவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விட விலை அதிகமாக தான் இருக்குது. அதனால் இவங்க ப்ராடக்டை நீங்கள் வாங்குறதுக்கு அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூன்றாவது, நோ ஃபிக்ஸ்டு சேலரி. இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஃபிக்ஸடான வருமானம் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ ஆட்களை சேர்த்து விடுறீங்க அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸை விற்றுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வருமானம் இருக்கும். ஸோ இதுதான் வெஸ்டிஜ் பிஸ்னஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். வெஸ்டிஜ் மட்டுமல்லாமல் மற்ற எந்த எம்எல்எம் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கம்பெனியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஏதாவது பாயிண்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ, வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலோ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.